இந்த மாநாட்டு நிகழ்வுக்கு முன்னிலை வகித்திருக்கும் அன்பு அண்ணன் டாக்டர் அன்பனகன் அவர்களை மாநாட்டை விளக்கி பேசுமாறு அழைக்கின்றேன். இந்த மாபெரும் மாநாட்டிற்கு தலைமையேற்கும் டாக்டர் ஐயா அவர்களே, இளவல் ஷியாம் அவர்களே, அண்ணன் செல்ல அருமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ஐயர் வி கே ஐயர் அவர்களே, அன்புக்குரிய எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு தளராமல் எங்களோடு துணை நிற்கின்ற செல்லத்துறை ஐயா அவர்களே, இன்னும் இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எனக்கு முன்மொழிய வாய்ப்பளித்த முன்னிலை வகிக்க வாய்ப்பளித்த டாக்டர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி, ஆற்றின் கரையும் அரசறிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றோ, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வோருக்கு ஒப்பிலை கண்ணீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்பார்கள். உழுவோர் உலகத்தோர்க்கு ஆணி என்பார்கள். இந்த உழவை சங்ககாலம் தொட்டு தமிழகத்திலே செய்து வருகின்ற உண்மை வேளாண்குடி, மூத்த வேளாண்குடி, எந்த இழிவும் இழிவை இழிவு உலகுக்கு உணவளித்த உண்மைக்குடி, தமிழ்குடி, பெருங்குடி, இந்த வேளாண்குடி மள்ளர்குடி பள்ளர்குடியாக இழிவாக்கப்பட்ட பின்பும் தன்னுடைய போராட்ட குணத்தால் டாக்டர் ஐயாவுக்கு முன்பு தற்காப்பு நிலையிலேயே இருந்த நம் நிலை, டாக்டர் ஐயா வரவிற்கு பின்பு தாக்குதல் நிலையை அடைந்தோம் என்ற உண்மையை இங்கு இருக்க அத்தனை பேரும் மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக உணர வேண்டும். நாம் தற்காப்பு நிலையில் இருந்ததை தாக்குதல் நிலைக்கு ஒரு கட்டத்திற்கு மாற்றிய மாபெரும் யுத்த தந்திர போராளி எம் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒரு தேக்க நிலையில் இருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம். 70 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு என்ற சலுகை ஒன்றை உரிமை என்ற ஒரு தவறான வாதத்தால் நாம் இழிவித்தால் சுமந்து வந்திருக்கிறோம் என்ற எடுத்து காட்டி இந்த தேக்க நிலையை உடைத்து ஒரு டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய கடந்து வர வேண்டும். நடந்து கொண்டிருக்க வேண்டுமே, நிற்கக்கூடாது, ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆறு என்றால் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், மக்கள் என்றால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், நிலைப்படுத்தக்கூடாது, நிலைப்பட்டால் அது தேக்க நிலை, வளர்வுக்கு முடியாது என்ற உண்மையை, விஞ்ஞானத்தை, அறிவியலை நம் மக்களுக்கு எடுத்துரைக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த இழிநிலையிலிருந்து விடுவேன். ஆம், யாரோ யார் யாரோ அனுபவிக்கின்ற இழிவை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? ஒவ்வொரு ஒரு பூனை இனத்தில் புலி இருக்கிறது, வேங்கை இருக்கிறது, சிறுத்தையெல்லாம் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் தன்னை காத்துக்கொள்ள அரசே அதற்கு பாதுகாப்பு அளிக்கிறது. ஏன் இன மானமிக்க, போராட்ட குணமிக்க, வரலாறு மிக்க, இலக்கியம் மிக்க இந்த இனத்தை நாம் ஏன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது என்று உணர்ச்சி பூர்வமாக, உள்ளபூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக மக்களை அணிதிரட்டி இன்று முன்னிலை இருக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் கூறி ஐயா பின்னால் தொடர்ந்து பயணிப்போம். 40 ஆண்டு நட்பு உறவு இன்னும் இறுதி வரை நிற்கும். அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் நாங்கள் துணை நிற்போம். டாக்டர் இளவல் ஸ்யாம் அவர்களும் மட்டுமல்ல, இன்னும் அந்த குடும்பத்தில் முழுவதுமே இந்த சமூகத்திற்காக நிற்கிறார்கள். ஆகவே அவர்கள் கையை வலுப்படுத்துவோம், நாம் எல்லாம் அவருக்கு துணை நிற்போம் என்று கூறி எனக்கு முன்னிலைப்படுத்தி இவ்வளவு நீண்ட நேரம் பேச வாய்ப்பளித்த நன்றி கூறி அடுத்து பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி.